வணக்கம், அம்மாவின் தேங்கல் சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் புளியோதரை பொடி இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ரொம்ப நாள் வருங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகா வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கப்பு, கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன், இல்லை ஒரே மாதிரி உளுந்தாவே எடுத்துக்கலாம். நான் ரெண்டு கலந்து எடுத்துருக்கேன். அதோட வெந்தயமும் சீரகமும் அரை அரை ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூனு, புளி வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற பழம் எடுத்துக்கோங்க. தனியா கண்டிப்பாக ஒரு ரெண்டு கப்பு தனியா, எள்ளு ஒரு கப்பு, அதோட கடலப்பருப்பு, பெருங்காயம், கல்லுப்பு, இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம தனியாவை கொட்டிக்கலாம். நல்லா கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. கடலப்பருப்பு கடைசியாக காமிக்கிறேன். எள்ளு நல்லா வெளிப்படுற அளவு வறுத்துக்கோங்க. அதுக்கு மேலே பெருங்காயம் தூவி விட்டுடலாம். டேஸ்ட் தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த புளியை வந்து நாவரே கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்து கடாயில் போட்டு அந்த ஈரப்பதம் போக வறுக்கணுங்க. அதுதான் ரொம்ப பதம், அதுதான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை நல்லா இறக்கி விட்டு மெதுவாக அந்த ஈரப்பதம் போக வறுத்து எடுத்துடலாம். வறுத்துட்ட பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். கருக விடாமல் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக கல்லுப்பை நல்லா ஆவி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறமே கருவேப்பிலையை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தாச்சு, எல்லாமே ஆறட்டும். இன்னொன்று, இதில் புளியும் கல்லுப்பும் சேர்த்து தான் முதல்ல ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்கலாம். எல்லாமே ஆறட்டும், ஆறின பிறகு நான் அரைச்சி காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. புளியும் கல்லுப்பும் நம்ம சேர்த்து அரைக்கும் போது உங்களை கட்டி தட்டினா போல் இருக்கும். அதோடு சேர்த்து பொடி அரைக்கும் போது கட்டி தட்டினா போல் இருக்கும். அதை மறுபடியும் ஆற வச்சுட்டு மறுபடியும் பொடியோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க. இது ஏற்கனவே நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், இது கொஞ்சம் லாங்காக உங்களுக்கு புரியிறபடி போட்டிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என் பொண்ணு பையனுக்கெல்லாம் நான் இதை தான் கொடுத்து அனுப்புவேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் கேடுவாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.